மண்ணிலிருந்து புதிதாக தோண்டி எடுக்கப்பட்ட மூலப்பொருளான இரும்பு கனியைப் போல பழுப்பும் கருமையும் கலந்த நிறத்துடன் பல இரும்பு வளையங்களைப் போல் தலை முழுவதும் அடர்த்தியாக சுருண்டு கிடந்த கேசங்களுடனோ முகத்தில் முறுவலுடனோ மாடிப்படியில் நின்று கொண்டிருந்த இரும்பிடர் தலையார கண்டதும் மிதமிஞ்சிய வியப்பினால் பிரமிப்போம் தட்டி சில வினாடிகள் சிலையென நின்றுவிட்ட சங்கம பொற்கொள்ளரான சமண அடிகள் பேச்சை எப்படி தொங்குவதென தெரியாம திணறியதால் தமது விஷம கண்களை மட்டும் கரிகாட்பெருவளத்தான் மாமனின் கம்பீர விழிகளுடன் ஒரு கணம் உறவாட விட்டாரு. தம்மை கண்டதும் அடிகளுக்கு ஏற்பட்ட வியப்ப, வியப்பின் விளைவாக ஏற்பட்ட பிரமை இவை அனைத்தையும் அடிகளின் முகத்திலிருந்தே புரிந்து கொண்டு விட்ட இரும்பிடர் தலையாரின் கம்பீர விழிகள் வினாடி நேரம் மட்டும் அடிகளின் கண்களுடன் இணைந்துவிட்டு பிறகு அகன்று சற்று தள்ளி நின்றிருந்த ராணியின் அழகு வதனத்தில் நிலைத்தன. அப்படி தன் முகத்திலே பதித்த இரும்பிட தலையாரின் கண்களாலோ சித்தத்தின் எண்ணங்களையே ஊடுருவி ஆராய்ந்து விடுவது போல அவர் கண்களில் துளிர்பட்ட பார்வையின் தீட்சண்யத்தினாலோ லவலேசமும் கழுக்கமடையாத யவனராணி இரும்பிடர் தலையாருடைய கண்களை அதிகாரம் பலமாக சொட்டிய தன் கண்களை கொண்டு சந்திக்கவே அந்த பார்வைக்கு முன் நீண்ட நேரம் நிலைக்க திறனற்ற கரிகாலன் மாமனின் பெரு விழிகள் சற்று இடம் மாறி மீண்டும் அடிகளை கவனிக்க தொடங்கியதன்றி அவர் உதடுகளும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்புச் சொற்களை உதிர்த்தன. இந்த ஏழையின் விடுதிக்கு புகாரின் இணையற்ற பொற்கொள்ளரும் யவன நாட்டு அரசம் அங்கையும் வர நேர்ந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். சூழ்நிலை சரியில்லைதான். ஆனால் என்ன செய்வது, காலத்தையொட்டி சிறு மாறுதல்கள் இந்த பெரும் மாளிகையில் ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறிவிட்டு தமது பார்வையை ஒருமுறை மாளிகை கூடத்தில் மண்டி கிடந்த பொதி மூட்டைகள் மீது உலாவ விட்டார் இரும்பிடர் தலையார். இரும்பிடர் தலையாரின் அழைப்பு மொழிகள் அளித்த குறுகிய கால அளவுக்குள்ளாக பிரமிப்பை உதறிவிட்டு தமது சுய உணர்ச்சிகளை வரவழைத்து கொண்ட அடிகளும் மூட்டைகளை அப்பொழுதுதான் பார்ப்பவர் போல பாசாங்க செய்து, ஏன், சூழ்நிலையில் தவறியதுமில்லையே என்று கூறி சற்று விஷமமாக சிரிக்கவும் செய்தார். இருவரும் சந்தித்த சில நிமிஷங்களுக்குள்ளாகவே அடிகள் பிரமிப்பை உதறிக்கொண்டு சுயநிலை அடைந்து விஷம பேச்சில் இறங்குவதை கண்ட இரும்பிடர் தலையார் எந்த நிலையிலும் தம்மை சமாளித்து கொள்ளக்கூடிய பெரும் திறன் அடிகளுக்கு இருந்ததை கவனித்து ஆச்சரியப்பட்டாரானாலோ அதை வெளிக்கு காட்டாமலே, சூழ்நிலையில் தவறு எதுமில்லையா, ஒரு ராணியை வரவேற்க தகுந்த இடம் பொதி மூட்டைகள் மண்டி கிடக்கும் மாளிகை கூடுமா என்று வினவினார். அடிகளுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அடிகளின் கடை இதழ்கள் மடிந்ததால் பழைய பொன்முறுவல் மீண்டும் அவர் உதடுகளில் தவழ்ந்தது. ராணியை வரவேற்க தகுந்த இடமில்லாதிருக்கலாம், ஆனால் வர்த்தகர் இல்லங்களில் அந்த சூழ்நிலையை விட வேறு எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியும் என்று பணிவுடன் சொல்லுவது போல விடையுரைத்தார் அடிகள். தம் வணிக வேஷம் அணிந்தது பற்றி அடிகள் தம்மை ஏளனம் செய்து கொண்டார் என்பதை புரிந்து கொண்டதால் முறுவல் கொண்ட இரும்பிடர் தலையாரோ, பூம்புகார் இருக்கும் நிலையில் வர்த்தகம் பல தரப்பட்டு கிடக்கிறது, எந்த வர்த்தகத்தில் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை என்று கூறி சமண அடிகள் பொற்கொள்ளர் வேலைக்கு திரும்பியிருப்பதை குறிப்பால உணர்த்தினார். அடிகளும் இரும்பிடர் தலையாருக்கு சிறிதும் சளைக்காமலே பதில் கூறத் தொடங்கி, உண்மை உண்மை, தாங்கள் சொல்வது முக்காலும் உண்மை, யார் எந்த வர்த்தகம் செய்யலாம் என்ற நியதி புகாரில் இப்பொழுது இல்லைதான். அது மட்டுமல்ல, வர்த்தகர் வர்த்தகம்தான் செய்கிறார்களா என்பது சந்தேகம் அளிக்கிறது. எந்த புற்றுள் எந்த பாம்பு, சேச்சே, பாம்பு என்று சோழ நாட்டின் பெரு மகனாரை சொல்வது தவறு. எந்த மூட்டைக்கடையில் யார் இருப்பார்களோ என்பதும் புரியாத புதிராய் இருக்கிறது. சிலர் எங்கிருக்கிறார்கள், எப்படி முளைக்கிறார்கள் என்பதெல்லாமே விளங்காத விஷயமாய் இருக்கிறது. இந்திரஜாலத்தையும் கண்கட்டு வித்தையுமே புகாரில் பார்க்கிறோம் என்றார் அடிகள். பதிலில் அன்றைய நிகழ்ச்சிகளை பற்றிய கேள்விகள் பல மொழிந்து கிடந்ததை கண்ட இரும்பிடர் தலையார் அத்தனைக்கும் உடனே பதிலிருப்பது நடவாத காரியம் என்ற முடிவுக்கு வந்தாலோ, மாளிகை கூடத்திலேயே ராணியை நிறுத்தி வைத்து பேசுவது சரியல்ல என்ற நோக்கத்தாலும், எந்த இந்திரஜாலத்தையும் உடைக்க மந்திரம் உண்டு, எந்த சிக்கலையும் அவிழ்க்க மதி உண்டு, தவிர தங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய விஷயங்களும் இல்லை என்பது எனக்கு தெரியும் அடிகளே, வாருங்கள் மேலே போவோம் என்று அடிகளிடம் கூறியதன்றி, வாருங்கள் ராணி என்று ராணியையும் அழைத்த தம்மை பின்தொடரும்படி சைகை செய்த மாடிப்படிகளில் ஏறிச் சென்றார். முதலில் இரும்பிடர் தலையாரும் அவருக்கு பின்னால் அடிகளும் செல்ல, கடைசியாக மாடிப்படிகளில் ஏறிச் சென்ற ராணிக்கு அவள் கால் வைத்த ஒவ்வொரு படியும் பல கதைகளை இறைந்து சொல்லவே அவள் உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் பெரும் அலைகளாக மாறி அவளுடைய இதயத்தை அப்படியும் இப்படியும் ஊசலாடச் செய்தது. புஷ்ப இதழ்களை விட மென்மையான அவள் பாதங்கள் ஒவ்வொரு படியிலும் பதிந்த போது புகார் மண்ணில் தான் புரண்ட முதல் நாள் இரவில் இளஞ்சொலியன் வாளை உருவிக்கொண்டு மேல்படியில் நின்ற காட்சி அவள் கண் முன்னே எழுந்தது. படைத்தலைவரின் நீண்ட வாள் எத்தனை வேகமாக யவன வீரர்கள் மீது பாய்ந்தது. இந்த படியில்தான் ஒரு வீரன் வாள் பாய்ந்து மாண்டு விழுந்தான். ஆம் ஆம், அடுத்த வீரன் உருண்டது இந்த இரண்டு மூன்று படிகளில்தான். மின்னலை விட வேகமாக சுழன்ற படைத்தலைவர் நினைத்த இடங்களிலெல்லாம் பாய்ந்து அவருடைய வாளினால் காயப்பட்டு புரண்ட இரு வீரர்கள் அதோ அந்த படியில்தான் ஒருவர் மேலொருவராக கிடந்தார்கள்.
கத்தியை உருவி பிடித்து கொண்ட சில நிமிஷங்களுக்குள்ளாக யவனர்களின் ரத்தம் எத்தனை பெருக்கெடுத்து இந்த படிகளை நனைத்தது. அப்பப்பா நீண்ட அவர் கரங்களுக்குத்தான் எத்தனை வலிமை என்று படிக்கப்படி பழைய கதைகளை நினைவுபடுத்தி கொண்டோம். அக்கதைகளை தானே ஆமோதித்த வண்ணமும் கனவுலகிலேயே மனம் சஞ்சரிக்க கால்கள் மட்டும் படிகளை கடந்து அவள் பூவுடலை சுமந்து மேலே சென்றது. மாடியின் மேல் அறையை அடைந்தும் கூட ராணி கனவுலகத்தை விட்டு வெளி உலகத்துக்கு வராமலே அங்கிருந்து மஞ்சத்தில் உட்கார்ந்தா. முதல் நாளன்று அவள் கிடந்த அதே மஞ்சம். அந்த மஞ்சத்தின் இரு புறங்களிலும் நின்றிருந்தவர்களும் சோழர்படை உப தலைவனைப் போலவும் அவனுடைய யவன வீரன் ஹிப்லாஸைப் போலவுமே இருந்ததைக் கண்ட ராணி பழைய நினைவுகளால் பெருமூச்செறிந்தா. நனைந்த ஆடையுடன் மஞ்சத்தில் கிடந்த தன்னை எத்தனை நேரம் எழுஞ்சொலியன் அறையின் வெளிச்சத்தில் பார்த்திருப்பான் என்பதை நினைத்து பார்த்த அவள் அழகிய முகம் வெட்கத்தால் குங்கும சிவப்பாக சிவக்கத் தொடங்கியது. ஒரே இரவில் சில நாளிகைகளில் அந்த அறையில் நிகழ்ந்துவிட்ட சின்னஞ்சிறு சம்பவங்கள் கூட அவளுக்கு தெல்லென தெரிந்தது. கோட்டை தலைவன் கண்களில் மண்ணை தூவ படைத்தலைவன் தன்னை இரும்பு கவசத்தில் அடைத்த போது தான் அரை மயக்கத்திலிருந்தாலும் அவன் தன்னை தழுவி தூக்கியதையும் அப்பொழுது இருந்த அவசர நிலையில் அவன் வலிய கரங்கள் தன்னை எங்கு தொடுகிறோம் என்பதை சற்றும் நினைக்காமலே தொட்டு தூக்கியதையும் நினைத்து அவள் பரவசப்பட்டா. அந்த இரவின் சம்பவங்களை நினைக்க நினைக்க அவள் உடலெங்கும் இன்ப அலைகள் பாய்ந்து அவளுக்கு சொல்ல ஒண்ணா வேதனையையும் விளைவித்தது. அதே இடத்தில் சீக்கிரம் இவள் மீது போர்வையை கொண்டு வந்து போர்த்திவிடு என்று படைத்தலைவன் கூச்சலிட்டதும் கூட மயக்கத்திலிருந்த நிலையில் ஏதோ தூரத்திலிருந்து யாரோ பேசுவது போல ராணிக்கு கேட்டிருந்ததால் அதையும் எண்ணி பார்த்த அவள் அவ்வளவுக்கு கூட தாங்க முடியாதவரா படைத்தலைவர் என்று சிந்தித்ததால் ஒரு வெட்க புன்முறுவலையும் உதட்டிலே ஓட்டினா. அறைக்குள் இரும்பிடர் தலையாருடன் நுழைந்த அடிகளின் எண்ணங்கள் நேர்மாறான திசைகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. ராணியின் நினைவுகள் கடந்த காலத்தில் சுற்றினவென்றால் அடிகளின் சிந்தனைகள் நிகழ்காலத்தில் விளைய வந்தன. அன்றைய நிகழ்ச்சிகள் பலவற்றிற்கு அடிகள் அந்த அறையில் நுழைந்ததுமே விளக்கம் கண்டாரு. இளஞ்சொலியன் ஆதியிலிருந்த அந்த மாடி அறையை மட்டும் வாணிப அறையாக மாற்றப்படாததால் முதல் நாளன்று அவன் அறையை விட்டு போன கவசங்களும் போர்க்களங்களும் அறை முழுவதும் காட்சியளித்ததையும் அந்த போர்க்களங்களுக்கிடையே அறையின் ஒரு மூலையிலிருந்த மஞ்சத்தில் கரிகாலன் சுற்று சாய்ந்த வண்ணம் அமர்ந்திருந்ததையும் கண்ட ஆடிகள் கரிகாலன் தம்மை சுங்கச்சாவடி கருகில் தோண்களின் மறைவுக்கு செல்ல பணித்ததன் காரணத்தை புரிந்து கொண்டாரு. ஆனால் நான் பரதவர் குடிசைக்கு வரப்போவதும் யவனர்கள் சூழப்பட இருந்ததும் மன்னவனுக்கு எப்படி தெரிந்தது? இரும்பிடர் தலையார் 100 வீரர்களுடன் பொதி மூட்டைகளுக்கிடையில் எதற்காக பதுங்கியிருந்தார், யாரை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தார் என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்காததால் நேர்முகமாகவே கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்து ராணியின் மீது கண்களை திருப்பினார். யாரையும் மயக்கும் கடலின் நீளத்தை விட அழகான யவனராணியின் நீலமணி விழிகள் அப்பொழுதும் மயக்கமுற்றவை போல காணப்பட்டன. முழுதும் நன்றாக துடைக்கப்படாததால் அந்த சமயத்திலும் அவள் வதனம், கை கால்கள், கழுத்து பிரதேசம் இவற்றில் பரவி கிடந்த செம்பருத்தி சாறு கூட அந்த அறையின் வெளிச்சத்தில் அவள் மேனிக்கு ஒரு தகுதகப்பை கொடுத்தது. துடைக்கப்பட்ட இடங்களில் அள்ளி மலரின் இதழ்களைப் போல் வெளுத்து கிடந்த அவள் வலுவழுத்த தேகம் செம்பருத்தி சாறுப்பட்ட இடங்களில் சற்று பழுப்பு நிறம் பெற்றிருந்ததால் செண்பகமும் அள்ளி இதழ்களும் சேர்ந்த புஷ்ப கலவை போல காட்சியளித்த ராணியின் அழகு எல்லை கடந்து இருந்தது. நினைவு கனவுலகத்தை வட்டமிட்டதால் சற்றே சாய்ந்த தலையிலிருந்து அவிழ்ந்து தொங்கிய அவளுடைய பொன்னிற மயிர்கள் அவள் அள்ளி வதனத்தையும் சூழ்ந்திருந்ததால் அவள் அழகிய முகம் தங்க இலைகளால் சுருட்டப்பட்ட பெரும் வைரக்கல்லை போல ஒளிவிட்டது. பரதவர் உடையிலும் அவள் தெய்வக்களை பெற்ற ராணி போலவே திகழ்ந்ததை அரை மூலையிலிருந்து கண்ட கரிகாலன் கூட சற்று உறுதி குலையத்தான் செய்தான். அப்படி உறுதி குலைந்ததால் எதற்கும் சலனமடையாத அவன் கண்களும் சற்று சலனப்பட்டதையும் ஆடாத அவன் கரங்களும் ஆடியதையும் கண்ட இரும்பிடர் தலையார் கடிய பார்வையொன்றை அவன் மீது வீசினார். அது மட்டுமல்ல, புவியாள வேண்டியவனின் புலன்கள் கட்டுக்கு அடங்க வேண்டும் கரிகாலா. எதற்கும் அசையாத இதயமுள்ளவன் தான் யாருக்கும் அசையாத பேரரசை நிறுவ முடியும். நிலையற்ற மதியுள்ளவன் நிறுவும் பேரரசு கூட நிலையாமலே போய்விடுவதற்கு மனித சரித்திரத்தில் சான்றுகள் எண்ணற்று கிடக்கின்றன என்று சற்று கோபத்துடனோ மற்றும் இருவர் இருக்கிறார்களே என்பதை பற்றி லட்சியம் செய்யாமலும் பேசினார் இரும்பிடர் தலையார். மன்னர் மீதே கடும் சொற்களை தொடுக்கும் இரும்பிடர் தலையாரின் தைரியத்தை கண்டு வியந்த அடிகள் இயற்கை என்பது ஒன்று உண்டு என்பது இரும்பிடர் தலையார் அறியாததல்ல என்று கரிகாலனை சிறிது தாங்கியும் பேசினார். இதை கேட்ட இரும்பிடர் தலையார் தன் கோப விழிகளும் அடிகளின் மீது திருப்பி, இயற்கையின் வழியில் ஓடுவது விவேகிக்கும் அழகல்ல என்பதை துறவரம் பூண்ட தாங்களாவது அறிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்று கூறியதன்றே, தவம் என்பது என்ன என்பது அடிகளுக்கு தெரியுமோ என்று வினவமோ செய்தார். இத்தனை விளக்கம் சொல்லும் தாங்களே அதற்கும் விளக்கம் தரலாம் என்றார் அடிகள். ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு உறுதியுடன் அதில் சித்தத்தை நிலைக்க விடுவது தவம். ஆம், அதற்கு இயற்கையின் சக்திகளையும் மீற வேண்டியது அவசியம்.
தவசி காற்றையும் கனலையும் கடுமையையும் லட்சியம் செய்வதில்லை. புலன்கள் இஷ்டப்பட்ட வழிகளில் ஓடவும் இடம் கொடுப்பதில்லை. லட்சியத்தை எய்துவதிலேயே திடத்துடன் நிற்கிறான். இப்பொழுது அப்படி தவம் செய்ய அவசியம் இருக்கிறதா? இருக்கிறது அடிகளே, இருக்கிறது. ஆதிகால துறவிகள் எதற்கோ தவம் செய்தார்கள் தெரியுமா? மோட்சம் என்று ஒன்று இருப்பதாகவும் அதை அடைவதற்காகவும் தவம் செய்ததாக கேள்வி என்று கூறிய சமண அடிகள் சனாதன மதத்தின் மோட்சம் முதலியவற்றில் தமக்கு நம்பிக்கையுள்ளாததையும் சூசகமாக எடுத்து காட்டினார். இரும்பிடர் தலையாருக்கு அப்பொழுது மத வித்தியாசங்களை பற்றி எவ்வித கவலையும் இல்லாததால சொன்னார். மோட்சத்துக்கு தவம் செய்தவர்கள் உண்டு, உலகக்ஷேமத்துக்கு தவம் செய்தவர்களும் உண்டு. இப்பொழுது உலகக்ஷேமத்துக்கு தவம் செய்ய பணிக்கிறீர்களா என்று அடிகள் கேட்டார். அவ்வளவு பேராசை எனக்கில்லை அடிகளே. இப்பொழுது நான் விரும்புவதெல்லாம் சோழ நாட்டின் க்ஷேமம் மட்டும்தான். சோழ நாட்டு மக்கள் பெருமையுடன் நல்வாழ்வு வாழத்தான் தவம் செய்ய வேண்டும். அதாவது உறுதியுடன் மனத்தை அந்த லட்சியத்தில் நிறுத்த வேண்டும். ஏன், நமது புலன்கள் அனைத்துமே சோழ நாட்டு மக்களின் நலத்தை பற்றியே சிந்திக்க வேண்டும். அந்த நோக்கத்தை விட்டு இம்மையும் நகரக்கூடாது. இந்த உறுதியை தவத்தை கலைக்க பிசாசுகள் பல புறப்பட்டிருக்கின்றன என்று கூறி இரும்பிடர் தலையார் சற்று அப்பாலிருந்த மாடி வெளி தாழ்வாரத்தை நோக்கி சென்று திரும்பி வந்து மேலும் ஏதோ கனவில் பேசுவது போல பேசினார். தவத்தை கெடுப்பது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொறாமை, அகங்காரம் முதலியன. இவை அனைத்தும் நமது லட்சியத்திற்கு குறுக்காக நிற்கின்றன. தற்சமயம் சோழ நாட்டு வளத்தை கண்டு எழுந்துள்ள பாண்டிய சேர மன்னர்கள் பொறாமை, இந்த நாட்டில் தனி அரசை நிறுவிவிடலாம் என்ற யவனர்கள் அகங்காரம், இருங்கோவேளை போன்ற சோழர் குல தாயாதிகளின் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய இவை அனைத்தும் நாட்டு நலனை முன்னிட்டு பணியாற்றுபவர்களுக்கு பெரிய யமன்களாக வைத்திருக்கின்றன. இத்தனை சக்திகளை எதிர்த்து சோழர் அரியணையில் உட்கார விரும்புபவன் உறுதியுடையவனாய் இருக்க வேண்டும் அடிகளே. ஆயுள் முழுதும் அறநெறி வலுவாமல் அரசாண்டு மனையாளை தவிர வேறு பெண்களை கண்ணாலும் பாராத இளஞ்சேச்சனியின் வேகமான ரதங்களை பாண்டிய சேரப்படைகள் வெற்றி கொள்ள முடியவில்லை. அரசாட்சியை அற ஆட்சியாக கொண்ட அந்த தமிழ் பெருமகனை வஞ்சகர் இட்ட தீயை தவிர வேறெதுவும் அழிக்க முடியவில்லை. அவன் அழிந்தும் அவன் மகன் அழியாமல் தீயிலிருந்து தப்பியதும் நம் திறத்தால் அல்ல, என் தங்கை மணவாளன் செய்த அறத்தால்தான். வீரமும் அறமும் உறவாடும் நிலையும் ஒரு தவந்தான் அடிகளே. இந்த நாடு மீண்டும் செழிக்க, மக்கள் மீண்டும் பிழைக்க வீரர்களின் தன்னலமற்ற தியாகம் தேவை. அந்த பாதையை புறக்கணிப்பவன் என் மருமகனாயிருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நாடு செழிக்க அதன் மன்னன் வளர வேண்டும். வளர்ச்சி என்பது வயதின் வளர்ச்சி அல்ல, சதையின் வளர்ச்சி அல்ல, உறுதியின் வளர்ச்சி, மனதிடத்தின் வளர்ச்சி என்று ஏதேதோ பேசி கொண்டு போன இரும்பிடர் தலையாருக்கு எந்த பதிலும் சொல்லாமலே உட்கார்ந்திருந்த கரிகாலனையும் ராணியையும் மாறி மாறி பார்த்த அடிகள், எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று அடிகள் இரும்பிடர் தலையாரின் கனவு பிரசங்கத்துக்கு குறுக்கே பாய்ந்தார். அப்படி பாய்ந்த போது கோபம் சிறிதும் அடங்காமலே கேட்டார் இரும்பிடர் தலையார். என்ன சந்தேகம்? தவத்தை பற்றி குறிப்பிட்டீர்களே. ஆம், குறிப்பிட்டேன். அதற்கென்ன கோபம்? தவத்திற்கு அவசியமோ? அவசியம் என்று யார் சொன்னது? இதை சொன்ன போதும் பிடர் தலையாரின் குரலில் குரோதம் மண்டி கிடந்ததை கண்ட அடிகள் நகைத்தாரு. எதற்கு நகைக்கிறீர்கள்? தங்கள் தவ உள்ளத்தின் சாந்தம் குரலில் தெரியவில்லையே என்று பணிவுடன் தெரிவித்த அடிகள் அத்துடன் நிற்காமல், பிடர் தலையாரே, மருமகனை கடிந்து கொள்ள தங்களுக்கு உரிமையுண்டு. இருப்பினும் மன்னரொன்றும் அத்தகைய பிரமாத குற்றத்தை செய்துவிடவில்லை. ராணியின் இணையற்ற எழிலில் பூவழகியை தவிர வேறு யாரையும் கனவில் கூட நினைக்காத இளஞ்செழியனே மயங்கினார். தங்கள் புராணங்களில் காணப்படும் தவசிகளும் அதற்கு புறம்பாயிருந்ததாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். இரும்பிடர் தலையாரின் கோபம் உச்சநிலையை அடைந்தது. துறவரம் போன்ற நீர் இப்படி பேசுவது தகாது என்று அவர் பதிலில் இகழ்ச்சியும் கலந்து நின்றது. துறவரம், தவம் இவற்றை பற்றிய தர்க்கம் நம்மை பேராபத்தில் கொண்டுவிடும் என்றார் அடிகள். ஏன்? ராணி இந்திர விழா விடுதியிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கில்லை என்பது தெரிந்தால் டைபீரியஸ் இந்த புகாரை சல்லடை போட்டு சளிப்பான் என்று அடிகள் சுட்டி காட்டினார். இதை கேட்டதால் இரும்பிடர் தலையார் மிரண்டு விடுவார் என்றோ கவலை கொள்வார் என்றோ அடிகள் நினைத்திருந்தால் ஏமாந்தே போனார். பதிலுக்கு இரும்பிடர் தலையார் பலமாக நகைத்தார். அடிகளே, புகாரை என்ன? சோழ நாட்டையே சல்லடை போட்டு சளித்தாலும் டைபீரியஸ் ராணியை அல்ல, இங்குள்ள யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. புகார் கைவசப்பட்டு விட்டதாக எண்ணிக்கொண்டிருப்பதும் பகற்கனவு. இன்னும் 4 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது என்றும் கூறினார். அதற்கான காரணங்களையும் பூம்புகார் நகரத்தின் உண்மை நிலையையும் அவர் விவரிக்க அடிகள் ஆச்சரியத்தில் மூழ்கினார். பிடர் தலையாரின் விவரணத்தையும் ராணியும் கேட்ட அவள் ஆச்சரியப்படல, இகழ்ச்சி நகை புரிந்தா. அந்த இகழ்ச்சி நகைக்கு காரணத்தை அறிய விரும்பிய இரும்பிடர் தலையாரை நோக்கி ராணி ஒரு ரகசியத்தை கூறினா. அதுவரை பெரும் மனக்கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தவரும் எதற்கும் அஞ்சாத திடமனம் படைத்தவருமான இரும்பிடர் தலையாரி ராணி சொன்ன ரகசியத்தை கேட்டதும் பெரும் திகழ் கொண்டாரு. இது உண்மைதானா ராணி என்று அவர் கேள்வியில மிதமிஞ்சிய கவலையும் கரை புரண்டு ஓடியது.
தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.